என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்குறடே ஓ யூ ஹேட் டு ஃபக்கிங் டு இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத வாட் தி ஃபக் ஏய் நானும் பேசிப்டுடா ஐம் ஜஸ்ட் எ ஸ்டூபிட் காமன் மேன் ஆஃப் திஸ் ரிபப்ளிக் கொரோனாவால் பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் மட்டும் இல்லை இந்த ஜகமே தந்திர படமும் கூட தான். ஐ அம் பாவம். ஏன்னா இந்த படத்தை எடுத்து வச்சு ஒரு வருஷம் ஆச்சு. அந்த கோவிட் சிச்சுவேஷனால இந்த படத்தை சரியாக ரிலீஸ் பண்ண முடியல. அதனால இது மூட்டை கட்டி ஒரு ஓரமாக கடப்பில் போட்டு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஆரம்பிச்ச கர்ணன் படம் கூட அதை எடுத்து முடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாம இருந்தது. புதுசா ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கேன். புது ரிலீஸா? 4 months ஆகுது. கடைசியா இந்த படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடப்பில போட்ட படத்தை எடுத்து தூசி தட்டி பட்டிட்டீங்க பார்த்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஒரு நல்ல வேலையில வித்துட்டாங்க. ஆனா ஒன்னு நடக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள எழுப்பக்கூடிய செவரு வந்து அது பிரிக்குமா சேர்க்குமான்றாங்க. இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அஞ்சாவது குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து பைக் ஓடுன்ற விஷயத்தை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல ஒரு அமைப்பு வந்து அதை சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு அமைப்பு வந்து அதை சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து லெட்ஸ் மேக் பிரிட்டன் கிரேட் அகைன்றாங்க. சப்போர்ட் பண்ணாத அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பைக் ஓர் இஸ் எ நேசிஸ்ட் ரேசிசம்ன்றாங்க. இதை கிளியரா வந்து இமிகிரன்ஸ
சகலம். நீ ஊர் கிளம்பு. என்ன சகலம்? இந்த சீன்ல பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து சஞ்சனாவோட கல்யாணம் வர மாதிரி காமிக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே சஞ்சனா வேற எங்கேயுமே காமிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் கலையரசன் வந்து இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே ரெண்டு ஃபிரேம்ல ரெண்டு செகண்ட் தான் வந்து போறாரு. அதனால செகண்ட் ஹீரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் வந்து எப்படி மாச என்டர்டைன்மெண்டா இருக்கும், அதே மாதிரி இந்த படமும் நல்லா மாச என்டர்டைன்மெண்டா இருக்கும்ன்றது நம்ம நம்புவோம். ஒரு சில படங்கள்லாம் வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்கும், ஆனால் படம் ஓகேயா இருக்கும். பட் இது எப்படி அமைப்போதோ தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.